Hi friends, எத்தனை தடவை செஞ்சாலும் எந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணாலும் சிக்கன் 65 சரியா வரலையா கண்டிப்பா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க 100% சூப்பரா கிடைக்கும். இதுக்கு நான் boneless chicken 1 kg எடுத்துர்க்கேன். அதுக்கான அளவு சொல்றேன். 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 டேபிள்ஸ்பூன் chili powder மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 teaspoon garam masala, 1 teaspoon seeragathul, 1/2 teaspoon manjathul, 1/2 teaspoon uppu. இதுதான் வந்து 1 kg சிக்கனுக்கான அளவு. இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுட்டு கூடவே வந்து 1/2 லெமன் ஒரு கட் பண்ணனும்னா ஒரு லெமன் கிடைக்கும்ல அதுல ஒரு பகுதி மட்டும் புளிஞ்சிருங்க. லெமன் இல்லேனா 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் corn flour மாவு சோள மாவு 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு இத சேர்த்திட்டு ஃபர்ஸ்ட் அந்த பேஸ்ட் mix பண்ணிக்கங்க இந்த மாவு சேர்த்துனீங்கனா தான் கொஞ்சம் புடிச்ச மாதிரி வரும் அந்த சிக்கன்ல வந்து மேல அந்த மசாலா நல்லா புடிச்ச மாதிரி வரும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு சிக்கனை இந்த மாதிரி வடிதட்டில வெச்சிருங்க அப்பதான் வந்து தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் மசாலா mix பண்ணீங்கன்னா டைம் உங்களுக்கு வடியிறதுக்கு தண்ணி வடிய சரியா இருக்கும் இந்த மசாலா கூட தண்ணி வடிச்சு வெச்சிருக்கிற இந்த கோழி துண்டெல்லாம் சேர்த்துக்கிங்க கையிலேயே தான் mix பண்ணனும் இல்ல ஸ்பூன்ல mix பண்றப்ப இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா குலுக்கி விட்டு mix பண்ணனும் அப்படியே mix பண்ணிக்கோங்க இப்ப நல்லா வந்து கலந்துட்டு எடுத்து வைங்க தண்ணி பாத்தீங்களா வடிச்சு வெச்சனால அதிகமா இல்லாம கரெக்ட்டா வந்து இருக்கு இத நீங்க மினிமம் 30 minutes to overnight வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வைங்க கண்டிப்பா 30 minutes அது ஃப்ரிட்ஜ்ல வெச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மசால் வந்து அந்த சிக்கனோட பிடிக்கும் அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கிறப்ப அப்படியே பிரிஞ்சு போய் வராது கொஞ்சம் கூட உதிந்து வராம நல்லா நீட்டா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு அப்படியே திருப்பி விடுங்க உடனே திருப்பி விடாதீங்க உடனே திருப்பிட்டீங்கன்னா அதுல ஒட்டி இருக்க மசாலாவும் மாவும் கரண்டியோடையும் அந்த கலக்கறப்ப பிரிஞ்சும் போய் தொங்கன மாதிரி ஆயிரும் மீடியம் அதாவது ரொம்ப லோ ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு நல்ல கலர் டார்க் ஆகி ஓரத்துல எல்லாம் கிறிஸ்பியா ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துருங்க நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிருச்சு சூப்பரா இருக்கு அதனால தான் இது சூப்பர் சிக்கன் 65 சிக்கன் 65 க்கு தேவையான ingredients லிஸ்ட் இதுல இருக்கு மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சீக்கிரம் மீட் பண்றேன் thank you